வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது விதித்த அனைத்து தடைகளையும் ஜனாதிபதி ஜோ பைடன் உடனடியாக நீக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் மொஹம்மத் ஜவாத் ஷரீப். அமெரிக்கா அப்படி செய்தால் நாம் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறிய பின் செய்த மாற்றங்களை எல்லாம் அகற்றி மீண்டும் பழைய நிலைக்கு செல்வோம் என்றும் கூறியுள்ளார் அவர். தாம் செய்த மாற்றங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது இரானிய அணு ஆலைகளில் யுரேனியம் செறிவூட்டலை அதிகப்படுத்திய விஷயத்தை தான் என்று எடுத்துக்கொள்ளலாம். மற்றொரு சம்பவமாக, இரானிய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனியுடன் தொடர்புடைய ட்விட்டர் கணக்கு ஒன்றை தடை செய்துள்ளது ட்விட்டர் நிர்வாகம். அதில் அவர் அச்சுறுத்தல் ஒன்றை பதிவு செய்தார் என்பதை ட்விட்டர் கூறியுள்ள காரணம், அந்த அச்சுறுத்தல் அமெரிக்கா தொடர்பானது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தி அமெரிக்கா மீண்டும் அந்த ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்ளும் என்று ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்திருந்தார். ஆனால் அமெரிக்கா ஈரான் மீது விதித்த தடைகளை பற்றி அப்போது அவர் எதையும் தெரிவிக்கவில்லை. இப்பொழுது இந்த விவகாரம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள ஒரு ஈகோ பிரச்சனையாக மாற வாய்ப்பு உள்ளது. அது எப்படி என்றால், இரானிய வெளியுறவு அமைச்சர் அமெரிக்கா தடைகளை நீக்கினால் நாம் யுரேனியம் செறிவூட்டலை பழைய நிலைக்கு கொண்டு செல்வோம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இரான் யுரேனியம் செறிவூட்டலை பழைய நிலைக்கு கொண்டு சென்றால் இரானுடன் முன்பு செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் நாம் இணைவது பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த இரண்டுமே ஒரே நேரத்தில் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. யுரேனியம் செறிவூட்டலை பழைய நிலைக்கு கொண்டு சென்றால்தான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறது. அமெரிக்கா விதித்த தடைகளை நீக்கினால்தான் ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை பழைய நிலைக்கு கொண்டு செல்ல தயாராக இருக்கிறது. அமெரிக்காவோ முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த தடைகள் பற்றி எதுவுமே தெரிவிக்கவில்லை. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு விஷயத்தையும் இங்கு கவனிக்க வேண்டும். 2015 அமெரிக்கா இரானுடன் செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைந்து கொள்வோம் என ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கூறவில்லை. அந்த அணுசக்தி ஒப்பந்தம் பற்றி பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக இருக்கிறோம் என்றுதான் கூறியுள்ளார். சில தினங்களுக்கு முன் அமெரிக்க தொலைக்காட்சியில் அவர் கொடுத்த பேட்டியில் அமெரிக்க அரசின் தற்போதைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருந்தார். அது என்னவென்றால், 2015 ஒபாமா ஜனாதிபதியாக இருந்தபோது இரானுடன் செய்து கொண்ட அதே ஒப்பந்தத்தில் நாம் மீண்டும் இணையப் போகிறோம் என்று அர்த்தமில்லை. அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் பல மாறுதல்கள் நடந்துவிட்டன. அந்த மாறுதல்களை கருத்தில் கொண்டு புதிய நிபந்தனைகளுடன் கூடிய ஒப்பந்தம் ஒன்றுக்கு நாம் தயாராக உள்ளோம் என்பதே அவரது கூற்று. இதன் அர்த்தம் என்னவென்றால், முன்பு இரானுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் இல்லாத சில விஷயங்களை அமெரிக்கா இணைக்க நினைக்கிறது. இங்கு மற்றொரு விஷயத்தையும் அதே பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார். 2015 செய்யப்பட்ட ஒப்பந்தம் என்பது ஒரு அடித்தளம் போன்றது. நாம் எமது நட்பு நாடுகளுடன் இணைந்து அந்த அடித்தளத்தில் ஒரு புதிய கட்டிடத்தை உருவாக்க வேண்டும். இது ஒரு நுட்பமான ராஜதந்திரம். 2015 செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகிய பின்னரும் அமெரிக்காவின் ஐரோப்பிய நட்பு நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகவில்லை. அவர்கள் இன்னமும் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தால் ஐரோப்பிய நட்பு நாடுகளை தமது பக்கம் கொண்டு வர முடிந்திருக்கவில்லை. காரணம், அவரது ஆட்சியின் போது எந்த ஒரு நட்பு நாட்டுக்கும் உரிய கௌரவம் கொடுக்கப்படவில்லை என்பது இந்த ஐரோப்பிய நாடுகளின் குற்றச்சாட்டு. ஆனால் ஜோ பைடனின் பிரதான கொள்கையே அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு உரிய கௌரவம் கொடுப்பது மற்றும் நட்பு நாடுகளின் ஒத்துழைப்புடன் அனைத்து காரியங்களையும் செயற்படுத்துவது. இந்த கொள்கை ஐரோப்பிய நாடுகளை கவரக்கூடிய கொள்கை. இதனால் ஈரானுடன் அமெரிக்கா மீண்டும் ஒப்பந்தத்தில் இணைய போகிறது என்றால் அமெரிக்கா கூறும் புதிய நிபந்தனைகளை மற்ற ஐரோப்பிய நட்பு நாடுகளாலும் கூறப்படும். அதாவது, அந்த ஒப்பந்தத்தில் உள்ள ரஷ்யாவையும் சீனாவையும் தவிர்த்த மற்ற அனைத்து பங்காளிகளும் புதிய நிபந்தனைகளை முன்வைக்கப் போகிறார்கள். ஈரான் ஏற்கனவே முன்ஜாக்கிரதையாக அணுசக்தி ஒப்பந்தத்தில் எமது பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களை இணைக்கக்கூடாது என கூறியுள்ளது. அதாவது, அவற்றை ஒரு நிபந்தனையாக அமெரிக்கா கொண்டு வரும் என ஈரான் ஏற்கனவே அறிந்துள்ளது. இப்போது இந்த விஷயம் ஒரு குழப்பமான நிலையில் தான் உள்ளது. இதற்கிடையே ஜனாதிபதி ஜோ பைடன் பதவியேற்ற அதே தினத்தில் முன்னாள் ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ உட்பட அமெரிக்க அதிகாரிகள் மீது தடை விதிக்கப்பட்டதை ஜோ பைடன் நிர்வாகம் எதிர்த்தது. இன்று கிட்டத்தட்ட அதே போன்ற சம்பவம் ஈரான் தொடர்பாக நடந்துள்ளது. ஈரானிய அதி உயர் தலைவர் அல்லது சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனியுடன் தொடர்புடைய ட்விட்டர் கணக்கு ஒன்றை தடை செய்திருப்பதாக அறிவித்துள்ளது ட்விட்டர் நிர்வாகம். காரணம், அந்த ட்விட்டர் கணக்கில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதத்தில் கருத்து பதிவு செய்யப்பட்டிருந்தது என காரணம் கூறப்பட்டுள்ளது. அந்த ட்விட்டர் கணக்கின் நிஜ உரிமையாளர் ஈரானின் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனியா என்பதை ஈரானிய அரசு கூறினால்தான் யாருக்கும் தெரிய வரும். ஆனால் அந்த ட்விட்டர் கணக்கில் கடந்த காலத்தில் அயத்துல்லா அலி கமேனியின் பேச்சுக்களும் கூற்றுக்களும் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன. அந்த ட்விட்டர் கணக்கு நிஜமாகவே ஈரானின் சுப்ரீம் லீடரின் கணக்காக இருந்தால் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதத்தில் ஈரான் ஒரு கருத்தை பதிவு செய்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அமெரிக்க அரசிடம் இருந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும். அது கூட அணுசக்தி ஒப்பந்தத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தும். இந்த இடத்தில் அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தம் பற்றி கூறிய ஒரு வாக்கியத்தை நினைவுபடுத்தலாம். இந்த அணுசக்தி ஒப்பந்தம் இன்றோ நாளையோ இந்த மாதமோ நடக்கப் போவதில்லை. அந்த இடத்தை நாம் சென்றடைய நீண்ட தொலைவு போக வேண்டியிருக்கும் என்பதே அந்த வாக்கியம். நிலைமை கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கிறது.